உனக்கு மிகவும் சந்தோஷமான செய்தி. உன்னை தேடி இந்த செய்தி வந்திருக்கு. அலட்சியம் செஞ்சிடாத சாமி. உன்னோட சத்குருப்பா உன்னை தேடி உன்னோட வீட்டு வாசலில் நான் நிற்கிறேன். இன்னைக்கு உன்னோட இல்லம் நோக்கி நான் வரப்போகிறேன் சாமி. எனக்காக உன் முன் வாசலை திறந்து வை. உன்னோட வாழ்க்கையில் இருக்க இருளை போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரப்போகிறேன் சாமி. எனக்காக காத்திரு, நல்லதே நடக்கும். எதுக்கும் கவலைப்படாமல் இரு. ஏன் சாமி, நீ எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துட்ட, சரிதானே சாமி? இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி சிறப்பாக வாழ போகிற சாமி, இது சத்தியம். கவலையை விட்டுற சாமி, சந்தோஷமாயிரு. இன்பமான வாழ்க்கை இந்த நொடியிலிருந்து உனக்கு ஆரம்பமாயிருச்சு. உன்னோட துன்பங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு சாமி. இனி எல்லாமே உனக்கு சுகமே. உன்னோட இல்லத்தில் இருக்க இருளை நீக்கி வெளிச்சம் வந்துருச்சு சாமி. இனி சந்தோஷமாக இரு. நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கும்போது நடக்கிறதும் நல்லதாகவே இருக்கும் சாமி. எதுக்கும் கவலைப்படாத, எதை நினைச்சும் கலங்காத. உன்னோட துன்பம் எல்லாமே தீர்ந்து இனிமேல் நல்லதே நடக்கும். நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும்ல சாமி. அப்போ தானே நீ என் மேலே உண்மையான நம்பிக்கை வச்சுருக்கேன்னு அர்த்தம். இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் உன்னோட சத்குரு அப்பா நான் உன் கூட இல்லைன்னு தானே அர்த்தம். நான் உன் கூடவே இருக்கேன் சாமி. எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல், கண் கலங்காமல், எதை பற்றியும் யோசிக்காமல், உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காமல் இப்படி நடந்துருமோ இல்லை அப்படி நடந்துருமோ இந்த மாதிரி எதுக்கும் பயப்படாமல் நீ நிம்மதியாக இரு சாமி. என்னை பொறுத்தளவே என்னோட குழந்தை நீ எப்பவும் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீ என்னை கூப்பிட்டல சாமி. உன்னோட மனசு கலக்கமாக இருக்குது, சரிதானே சாமி? இது ஒன்று உன்னோட வாழ்க்கையோட முடிவு இல்லையே சாமி. நீ கவலைப்படுற மாதிரி இது வாழ்க்கையில் ஒரு அங்கம் மட்டும்தான் சாமி. இந்த நிலை நிச்சயமாக மாறும். கவலைப்படாமல் இரு. உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். யார் வேணுமானாலும் எதை வேணுமானாலும் பேசட்டும். உன்னோட பாதையில் நீ உறுதியாக போ சாமி. உன் மேலே நம்பிக்கை வை. உன் மேலே நீ நம்பிக்கை வச்சா அசைக்க முடியாத நம்பிக்கை நீ என் மேலே வச்ச நம்பிக்கை ஆகும் சாமி. முடியாததுன்னு உன்னோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஏன் சாமி, நீ மனசு வச்சா எல்லாத்தையுமே சாதிக்கலாம். அதுக்கு முதல்ல நீ தைரியமாக இருக்கணும். எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. நீ எதுக்கு மற்றதை பார்த்து பயப்படணும் சொல்லு. உன்னோட சத்குருப்பா நான் உன் கூட இருக்கும்போது எதை பற்றியும் எதை பார்த்தும் கவலைப்படக்கூடாது, பயப்படவே கூடாது, சரியா சாமி? நான் எந்த நேரத்திலும் உன்னோட பக்கத்திலேயே உன் கூடவே நான் இருக்கேன். ஆனால் அதை நீ உணராமல் எங்கெங்கேயோ என்னை தேடிக்கிட்டே இருக்கேன். ஏன் சாமி? உன்னோட மனசில் என் மேலே முழு நம்பிக்கை வை சாமி. உன்னோட வாழ்வின் எல்லை வரைக்கும் உன்னை வழிநடத்தி செல்வேன். எதுக்கும் கவலைப்படாமல் எதை பார்த்தும் கண் கலங்காமல் இரு. உனக்காகவே உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். இதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னோட வாழ்க்கை முழுவதும் உன்னோட வாழ்க்கையில் நீ பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணத்துலேயும் உன்னோட சத்குருப்பா உனக்கு துணையாக நான் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன். அதனால் எதை பார்த்தும் யாரை பார்த்தும் பயப்படாமல் கவலைப்படாமல் உன்னோட இலக்கை நோக்கி, உன்னோட கடமைகளை நோக்கி நீ போய்கிட்டே இரு. மற்றதை உன் சத்குருப்பாவாக இருக்க நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே சரியாகும், எல்லாமே மாறும். கவலைப்படாமல் இரு, சரியா? நான் இவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் உன் சத்குருப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உன் சத்குருப்பா மேலே நீ உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கல, அப்போ நீ எதுக்குமே கண் கலங்கக்கூடாது. இப்போ இருந்து இந்த நிமிஷத்தில் இருந்து உன்னோட முகத்தில் நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். புரியுதா சாமி?